வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் கைது செய்யப்பட்ட மனித கடத்தல்காரர்கள். புலம்பெயர்ந்தவர்கள் நிலைமை என்ன? பிரான்ஸ் நபருக்கு அடித்த அதிர்ஷ்டம், 60 நாட்கள் அவகாசம். பிரான்சில் வாள்வெட்டு தாக்குதல், பரிதாபமாக பலியான சிறுவன். மனித கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை பிரான்ஸ் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். மடக்கி பிடிக்கப்பட்டவர்கள் போலீசார் 40 புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனத்தை துறைமுக நகருக்கு அருகே மடக்கி பிடித்துள்ளனர். இதில் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நபரை பிரான்ஸ் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இது பிரான்சின் பவுலக்னே சூமேட் பகுதியில் நடைபெற்றுள்ளது. இன்று அதிகாலை 3:35 மணியளவில் 40 புலம்பெயர்ந்தவர்களுடன் வாகனம் சென்று கொண்ட நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாகன சாரதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பிரான்சின் கடற்கரை நகரமான பிமோரஸில் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் நபரையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். இந்த நகரை சுற்றியுள்ள கடற்கரை பகுதியிலிருந்து நீண்ட காலமாக மனித கடத்தல்காரர்கள் பிரித்தானியாவுக்கு படகுகளை செலுத்தி வருவதாகவும், இவ்வாறு அனுப்பப்பட்ட 5 நபர்களை அண்மையில் கடற்கரையில் குளிரில் விரைத்து உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நபருக்கு அடித்த அதிர்ஷ்டம், 60 நாட்கள் அவகாசம். €மில்லியன் அதிர்ஷ்டலாபச் சீட்டில் பிரான்சை சேர்ந்த ஒருவர் 88 மில்லியன் யூரோக்கள் வெற்றியீட்டியுள்ளார். நேற்று ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். 10, 18, 21, 33, 45 ஆகிய இலக்கங்களும் 8, 12 ஆகிய அதிர்ஷ்ட இலக்கத்தையும் கொண்ட சீட்டுக்குரியவரே வெற்றி பெற்றவராவார். அவரது வெற்றி பணத்தை பெற்றுக்கொள்ள 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சென்ற 2023 இடம்பெற்ற சீட்டிழுப்பு ஒன்றில் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் 240 மில்லியன் யூரோக்கள் வெற்றியீட்டியிருந்தார். €மில்லியன்ஸ் வரலாற்றில் வெல்லப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வாள்வெட்டு தாக்குதல், பரிதாபமாக பலியான சிறுவன். 14 வயதுடைய சிறுவர் ஒருவர் வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி கொல்லப்பட்டுள்ளார். ஜனவரி 17 புதன்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தொடருந்து நிலையத்துக்கு அருகே நேற்று மாலை குழு மோதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 13 வயதுடைய சிறுவர்கள் பலர் ஒருவரை ஒருவர் தாக்கிய மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அதன் போதே குறித்த 14 வயதுடைய சிறுவன் மீது வாள்வெட்டு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை என்ற போதிலும் சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் என தெரிய வருகின்றது. செயின்ட் டெனிஸ் நகரம் கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக இருந்ததாகவும், அருகருகே இருக்கும் 2 நகரங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அவ்வப்போது மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நன்றி.